சாந்தி. இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் நீடித்த அமைதியையும் மாறா அன்பையும் அனுபவம் செய்ய விரும்புகிறார்கள். இன்றைய இந்த தியான பயிற்சியில் தன்னை ஓர் அன்பும் கருணையும் நிறைந்த ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அன்பில் நிறைந்த அந்த பரமாத்ம தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து அளவற்ற அன்பையும் கருணையையும் சக்தியையும் தனக்குள் நிரப்பிக்கொண்டு உலகத்தில் பல சங்கடங்களிலும் வலி வியாதி கவலை துக்கத்தில் பயத்தில் பதட்டத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பரந்த மனதோடு மனதால் அமைதியை அன்பை சக்தியை வழங்கக்கூடிய தியான பயிற்சி செய்வோம். நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுற்றுப்புற சூழலில் ஒரு சில அசைவுகளும் சப்தங்களும் இருக்கலாம். அவற்றிலிருந்து நான் என்னை விடுபட்டவனாக அனுபவம் செய்கின்றேன். நான் அமைதியாக நிலையாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஓர் அமைதி இருப்பதை நான் நன்கு உணர்வேன். எந்த சூழலிலும் எனக்குள் இருக்கும் அமைதியை என்னால் அனுபவம் செய்ய முடியும். ஏனென்றால் என்னுடைய உண்மையான குணமே அமைதிதான். நான் ஓர் ஆத்மா, என்றுமே அழியாத ஓர் ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா. நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் மிக சிறிய லேசான வெண்மையான நட்சத்திரமாக ஒளிர்விட்டு கொண்டிருக்கின்றேன். கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த ஐந்து புலன்களையும் இயக்கும் சக்தி நான் ஆத்மா. இந்த உடலிற்கு நான் எஜமானன். உலகத்திற்கே நன்மை செய்யும் இறைவனின் குழந்தை நான். என் மனம் லேசாக இருப்பதை அனுபவம் செய்கிறேன். ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றேன். அமைதி சுரூபம் நான். அன்பு சுரூபம் நான். அனைவருக்காகவும் என் மனதில் அன்பும் மரியாதையும் நிறைந்திருக்கின்றது. சாந்த சுரூப ஆத்மா நான். என்னைப் போலவே இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே ஆத்மாக்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா. அனைவருக்கும் ஒரே இறைவன். அவர் மிக பிரகாசமான ஒளிப்புள்ளி வடிவானவர்.
எனக்கு முன்னால் பரமாத்ம தந்தை வெண்மையான இனிமையான ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பான தாயும் தந்தையுமானவர். பரமாத்ம தந்தை அனைவரையும் எந்த பாரபட்சமுமின்றி நேசிப்பவர். அன்பு கடல் இறைவனின் குழந்தை நான். பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான விசேஷ குழந்தை நான். தந்தையின் அன்பு உயர்ந்ததிலும் உயர்ந்தது. பரமாத்மா அன்பின் ஒளிக்கிரணங்கள் என்னை அரவணைக்கின்றன. அமைதியின் ஒளியானது என் மீது படுகின்றன. பரமாத்ம தந்தையின் அமைதி கிரணங்களும் அன்பின் ஒளியும் எனக்குள் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றது. என் மனம் நிறைந்து இருக்கின்றது. அமைதியாக இருக்கின்றதை அனுபவம் செய்கின்றேன். பரமாத்ம தந்தையை போலவே நானும் அமைதியில் நிரம்பியவனாக இருக்கின்றேன். அன்பில் நிறைந்தவனாக இருக்கின்றேன். அனைத்து குணங்களிலும் நிறைந்த ஞானம் சர்வ சக்திகளிலும் நிறைந்த சர்வ சக்திவானின் குழந்தை நான் என்ற உயர்ந்த பெருமிதம் உள்ளது. எல்லாம் வல்ல இறை தந்தையின் குழந்தை என உணர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் என் மனம் எவ்வளவு லேசாக இருக்கின்றது. அனைவருக்காகவும் உள்ளத்தில் அன்பு பெருகுகின்றது. பரந்த மனதுடைய ஆத்மா நான். அமைதி சுரூபமான என்னிடமிருந்து அமைதியின் அலைகள் நாலாபுறமும் பரவுகின்றன. என்னிடமிருந்து அமைதியின் வெண்மையான ஒளிக்கிரணங்கள் இந்த பகுதியில் இருக்கும் அனைவருக்கும் போய் சேர்கின்றன. அனைவரும் அமைதியை அனுபவம் செய்யட்டும். அன்பின் ஒளியானது அவர்களிடம் போய் சேர்கின்றது.
அவர்கள் வாழ்க்கையில் மன நிறைவை அனுபவம் செய்யட்டும். என் மனக்கண்ணில் பாரத தேசத்தை கொண்டு வருகின்றேன். முழு பாரத தேசத்திலும் தற்பொழுது பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளில் பலரும் மன சோர்வையும் வேதனையையும் அனுபவம் செய்து கொண்டிருப்பதை நான் நன்கு உணர்வேன். அவர்களுக்காக என்னுடைய உளமார்ந்த அன்பை பகிர்ந்து கொள்கின்றேன். அவர்களும் இறைவனின் குழந்தைகளே. பரமாத்ம தந்தையிடமிருந்து அமைதியையும் அன்பையும் ஒளிக்கிரணங்களாக பெற்றுக்கொண்டிருக்கும் நான் அதே பரமாத்ம ஒளியை முழு பாரத தேசத்தில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் வழங்குகின்றேன். அனைவரும் இந்த ஒளியை பெற்று முகம் மலர்கின்றது, மனதில் ஓய்வை அனுபவம் செய்கிறார்கள். சக்தியை பெறுகின்றார்கள். அமைதி சுரூபாத்மா நான் சுற்றி கொண்டிருக்கும் பூமியை மனக்கண்ணில் பார்க்கின்றேன். இந்த பூமியில் வாழ் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என் உள்ளார்ந்த அன்பை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த உலகத்திலும் பல நாடுகளில் பலரும் பலவிதமான சங்கடத்திலும் வலி வியாதியிலும் கவலையிலும் இருக்கின்றார்கள். பயத்திலும் பீதியிலும் பதட்டத்திலும் இருக்கின்றார்கள். சில இடங்களில் இயற்கை சீற்றங்களினாலும் பாதிக்கப்பட்டு மனோதைரியத்தை இழந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் பரமாத்ம தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் சர்வ சக்திகளின் ஒளிக்கிரணங்களை வழங்குகின்றேன். அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தைகள். அவர்கள் மனதில் இருக்கும் துக்கம் அசாந்தி நீங்கி அமைதி பெறட்டும். பரமாத்ம ஒளியானது அவர்களை தொட்டவுடன் மனதில் ஆறுதலை அனுபவம் செய்கிறார்கள். சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து அமைதியையும் சக்தியின் ஒளியையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். என்னிடமிருந்து உலகத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் ஒளியானது அமைதியானது போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. நான் அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா நான். ஓம் சாந்தி.